அன்னை நீலம்மையார். பெண்களின் தவ யோகிகள் மிகவும் குறைவு. அவர்களில் நம் கண்ணுக்கு தெரிந்து வாழ்ந்தவர் ஆத்ம ஞான யோகி அன்னை நீலம்மையார். குமரி மாவட்டம் சுசீந்திரத்தை அடுத்துள்ள போத்தியூரில் வள்ளிநாயகம் பிள்ளை மாலையம்மாள் தம்பதியருக்கு பிரமாதி ஆண்டு சித்திரை மாதம் 19 நாள் புதன்கிழமை ஆயிலிய நட்சத்திரத்தில் 30 April 1879 இரண்டாவது மகளாக அன்னை நீலம்மையார் அவதரித்தார். சிறுவயது முதல் ஆன்மீக நாட்டம் கொண்ட அவர் ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபட்டு வந்தார். அவருக்கு 15 போது அவரது பெற்றோர் அவரை ராமசாமி பிள்ளை என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தனர். அவர்களுக்கு 3 பெண் குழந்தைகளும் 1 ஆண் குழந்தையும் பிறந்தன. சாந்த சொருபினியாய் இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருந்த போதும் அன்னையார் ஆன்மீகத்தில் மிகவும் ஈடுபாட்டுடன் இருந்தார். அன்பு, கருணை, சாந்தம், பொறுமை ஆகியவற்றின் எடுத்துக்காட்டாக விளங்கிய அவர் மிக குறைவாகவே பேசுவாராம். பேசும் போது தனது புடவையின் நுனியை வாயில் வைத்து மறைத்து கொண்டு மிகவும் தாழ்ந்த குரலில் பேசுவாராம். 3 பெண்களுக்கும் திருமணம் செய்து வைத்த பின் மகனுக்கு திருமணம் செய்ய முயற்சி செய்த போது மகன் தனக்கு திருமணம் வேண்டாம், துறவரம் மேற்கொள்ளப் போகிறேன் என்று கூறினாராம். அவர் தன் அன்னையை அழைத்து கொண்டு கேரளாவில் உள்ள வடகரை என்னும் ஊரில் சித்த சமாஜத்தை நிறுவியிருந்த ஸ்ரீ சிவானந்த பரமஹம்சர் அவர்களின் ஆசிரமத்திற்கு சென்று தமது விருப்பத்தை கூறினார். மகனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று கூறிய ஸ்ரீ சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அன்னையை பார்த்து, உன்னைத்தான் இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று கூறினார். அதை கேட்ட அன்னையார் தாம் இவ்வுலகில் பிறந்ததன் நோக்கத்தை அறிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார். அந்த நிமிடமே தாம் அணிந்திருந்த ஆபரணங்களை களைந்து விட்டு வெள்ளை ஆடை அணிந்து துறவரம் பூண்டார். அந்த அம்மையார் ஸ்ரீ சிவானந்த பரமஹம்சர் அவருக்கு தீட்சையளித்து உபதேசமும் செய்து வைத்தார். மகனை துறவியாக்கச் சென்ற அன்னையார் தாமே துறவியாகி திரும்பியதைக் கண்ட அவரது கணவர் இது இறைவனின் திருவருள் என்று ஏற்றுக்கொண்டு அன்னையாரை வாழ்த்தினார். அன்னையார் தமது இல்லத்தில் ஒரு தனியறையில் தியானம் மற்றும் யோக பயிற்சிகளை மேற்கொண்டார். அன்னை அவர்கள் கன்னியாகுமரியில் நீண்ட காலம் தீவிர சித்த வித்தை பயிற்சி மேற்கொண்ட நேரத்தில் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் நிஷ்டையில் தோன்றி நீலாம்பாள் நீ பட்டணம் போ, அங்கு வடமுல்லை வாயில் என்னும் இடத்தில் சித்த வித்தையை மேற்கொண்டு ஜீவ ஐக்கியம் பெறுவாய் என கூறி சென்று விட்டார். அதன்படி அன்னையார் 1957 இல் வடதிருமுல்லைவாயிலுக்கு வந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன் தொண்டைமான் சக்கரவர்த்தியால் கட்டப்பெற்ற அருள்மிகு கொடியிடை நாயகி உடனுரை அருள்மிகு மாசிலாமணீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தார். பல மகான்களால் பாடப்பெற்ற அந்த திருத்தலத்திற்கு அருகிலேயே தங்கியிருக்க விரும்பினார். கிழக்கு மாடவீதியில் அன்பர் ஒருவர் இடம் கொடுத்தார். அன்னையின் பக்தர்கள் அங்கு குடிசை ஒன்றை அமைத்துக் கொடுத்தனர். அன்னையார் சில காலம் அங்கு தங்கியிருந்து பக்தர்களின் குறைகளை தீர்த்து வைத்தார். பின்னர் அருள்மிகு மாசிலாமணீஸ்வரர் ஆலயத்தை அடுத்த வடக்கு மாசி வீதியில் ஈசானிய மூலையில் ஆசிரமம் ஒன்றை அமைத்துக் கொண்டார். அங்கே ஒரு அறையையும் தியானம் செய்ய ஒரு குழியையும் ஏற்படுத்தி கொண்டார். அந்த குழி 4 நீளமும் 4 அகலமும் 5 ஆழமும் உள்ளே இறங்கிச் செல்ல மண்ணால் ஆன படிகளும் கொண்டது. அன்னையார் அதில் இறங்கி தியானம் செய்வதற்கு முன் தமது ஆடைகளை களைந்து மேட்டின் மீது வைத்துவிட்டு ஆடையின்றி உள்ளே அமர்ந்து தியானம் செய்வார். குழியின் மேட்டில் ஆடைகள் இருந்தால் அன்னையார் தியானம் செய்கின்றார் என்று எவரும் அங்கு செல்ல மாட்டார்கள். அன்னையார் குழிக்குள் இறங்கி தியானம் செய்ய துவங்கிவிட்டால் மாதக்கணக்கில் தியானத்தில் ஆழ்ந்து விடுவார். அப்போது அவருக்கு காற்று மட்டுமே ஆகாரம். பல்வேறு சித்துக்களையும் பெற்றிருந்த அன்னையார் சில சமயங்களில் தமது அவயவங்களை தனித்தனியே பிரித்துவிட்டு நவகண்ட யோகத்தில் ஆழ்ந்து விடுவாராம். அன்னையார் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு உபதேசம் செய்வதுண்டு. உன் மனம் உனக்கு அடங்கினால் உலகம் உனக்கு அடங்கும் என்பது அவர் அடிக்கடி கூறும் உபதேசங்களில் ஒன்றாகும். இந்த பூவுலகில் தம்முடைய பிறவி காலம் முடிவுற்றதை உணர்ந்த அன்னையார் தாம் இறைவனுடன் ஐக்கியமாகும் நாளை முன்னதாகவே அறிவித்துவிட்டார். அந்த நாளில் தம்மை தியான குழிக்குள் இறக்கி மூடிவிடும்படி பக்தர்களிடம் தெரிவித்தார். அதன்படி சாதாரண வருடம் கார்த்திகை மாதம் 23 தேதி December 13 1970 பௌர்ணமிக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:45 மணிக்கு கிருஷ்ணபட்சம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் ஏராளமான பக்தர்களின் முன்னிலையில் தமது ஆசனத்தில் அமர்ந்து பரிபூரணம் அடைந்தார். சென்னை வடதிருமுல்லைவாயில் ஸ்ரீமாசிலாமணீஸ்வரர் ஆலயத்தை அடுத்த வடக்கு மாசி வீதியில் அன்னையாரின் ஜீவசமாதி ஆசிரமம் அமைந்துள்ளது.